எனது அன்பு குழந்தையே உனது கவலை என்னவென்று உன் சாய்தேவா நான் அறிவேன் அனைத்திற்கும் முடிவு கட்டுவேன் அதுவரை பொறுமையாக இரு என் தங்கமே நான் இருக்கும் வரை எந்த தீங்கும் உனக்கு நெருங்காது எனது ஆலயத்திற்கு வா உன் அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் பதில் தருகிறேன் நான் உனது ஆசைகளை பூர்த்தி செய்ய ஆவலாக இருக்கும்போது வீணாக மற்றவர்களை கேட்டு தெரிவது பயனில்லை உனது எல்லா கேள்விக்கும் நானே விடையளிக்க தயாராக இருக்கும்போது மற்றவர்களை கேட்பதையும் அனாவசியமாக பிறரிடம் விசாரிப்பதையும் நான் ஒருபோதும் விரும்புவது கிடையாது ஒருவர் என்னை தியானித்து என் பெயரை உச்சரித்து எனது லீலைகளை பாடி நானாகவே மாறிவிட்டால் அவரது கர்மா அழித்து போய்விடும் நான் எப்போதும் அவர் அருகிலேயே இருப்பேன் அவர் தவறும்படி நான் எப்பொழுதும் விடமாட்டேன் இரவும் பகலும் அவர்களைப் பற்றியே நான் எப்போதும் நினைத்து இருப்பேன் ஜாதகம் கைரேகைக்காரர்களின் ஜோசியம் ஆகியோரின் முன்னோடி உரைகளை தூக்கி எறிந்துவிட்டு என்னை மட்டுமே நம்பு என்னை நம்பி என்பால் நயமாகும் மனிதனின் எல்லா காரியங்களையும் பொம்மலாட்டத்தைப் போல நான் நின்று நடத்துகிறேன் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு நபருக்கும் வாழ்க்கையில் ஒரு பணி கடவுளால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது வாழ்க்கையில் தங்கள் இலக்கை உணர்ந்தவர்கள் மட்டுமே வெற்றி பெறுவார்கள் ஒரு குறிக்கோளை அடைய தவறுவதில் தவறு இல்லை ஆனால் குறிக்கோள் இல்லாமல் இருப்பது ஒரு தவறு என்று கூறுவார் பாபா நம்மிடமிருந்து எதையும் எதிர்பாராமல் மரங்கள் குளிர்ந்த நிழலையும் பூக்களையும் பழங்களையும் தரும் நாம் கொடுக்கும் தீவனத்திற்கு நன்றி செலுத்தும் விதமாக பசுக்கள் பால் கொடுக்கின்றன தன்னலமின்றி மேகங்கள் மழையை பொழிகின்றன ஆறுகள் தங்கள் தண்ணீரை பகிர்ந்து விவசாய நிலங்களுக்கு நீர்ப்பாசனம் செய்கின்றன ஆழ்ந்து ஆராய்ந்தால் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரினமும் ஏதோ ஒரு வகையில் தியாகம் என்ற உன்னத பண்பை கொண்டுள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் எந்த ஒரு திசையோ பணியோ இல்லாமல் சோம்பேறித்தனமாக வாழ்ந்தால் அது நியாயமாகாது பாபா பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரினத்தையும் நேசிப்பது போல நம்மையும் நேசிக்கிறார் பாபாவின் தெய்வீக அன்பு அருளால் ஆசிர்வதிக்கப்பட்ட நமது வாழ்க்கையில் உறுதியான பணியை நிறைவேற்ற வேண்டும் என்ற உண்மையை அறிந்தவுடன் ஆன்மாவின் உன் குரல் நம்மை வெற்றிகரமான வாழ்க்கைக்கான சரியான பாதையில் வழிநடத்தும் நமது கைகளில் உள்ள சக்தி ஒரு கல்லிலிருந்து சிலையை செதுக்க முடியும் அல்லது அதை ஒரு பாறையாக விட்டுவிடலாம் நமது விலைமதி பற்ற வாழ்க்கையை வீணாக்காமல் நமது வாழ்வின் உறுதியான நோக்கத்தை அடைய பாபாவிடம் நாம் தொடர்ந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் என் தங்கமே நீ உனது பெற்றோர்களின் நாசியால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பாய் நீ என்றும் என்னை நினைவில் கொள் நீ யாரோ ஒருவரை சந்திக்கப் போகின்றாய் இறந்த பொருளையெல்லாம் மீண்டும் அடையப் போகின்றாய் இது உன் தேவனின் என் சத்திய வாக்கு